ஹலோ, யாரு? என்ன யாருன்னு தெரியுதா? நீயா? மார்கோங்கிற பேர்ல புதுமை எல்லாம் உருவாகுதுல, அது நீ தானே? நானே தான். சரி, இங்க எதுக்கு வந்த? இங்க நான் இருக்கனான்னு பாக்க வந்தேன். உனக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஆனா நான் இல்லாத இடமே இல்ல, தெரியுமா? அதான் தெரியுமே, தொழுக நோன்பு கல்யாணம்னு இப்படி எல்லா இடத்துலயும் குமிஞ்சு கிடக்கல. அங்க பாரு, உன்னை பத்தி சொல்லும் போதே அங்க ஒரு விதத்து நடந்துகிட்டு இருக்கு. என்னது அது? பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா சொல்ல சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு நான் முன்னேறிட்டேனா? அச்சா, சரி, உங்ககிட்ட மட்டும் எப்படி பிதத்து இல்லாம இருக்கு? மார்க்கம் என்ற பெயரில் புதுமையாக உருவாக்கப்படும் அனைத்தும் உங்களை நரகின்பால் இழுத்து செல்லும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சதை நான் படிச்சிருக்கேன். ஓஹோ, அப்ப எனக்கு இங்க இடம் இல்லங்கிற? ஆமாங்கிற. சரி, நான் வர்றேங்கிற, வராத போங்கிற, போயிட்டேங்கிற. என்னது இது? கமெண்ட் செக்ஷன்ல ஒரு போரே நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க, என்னாச்சு? சிஸ்டர், நீங்க பிதாத்து பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா, அது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க யூஸ் பண்ற மொபைல் டிவி கூட ஒரு பிதாத்துன்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்ல, வீட்டுல வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வச்சிருக்காங்களா, அது கூட ஒரு பிதாத்து தான். அப்புறம் இந்த பஸ் பைக்ல எல்லாம் போறமே, அதெல்லாம் சேர்க்கலையா? அதையும் சேர்த்துக்காங்க, அதுவும் ஒரு பிதாத்து தான். எங்க ஃபர்ஸ்ட் பிதுகத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியுமே, புதுமைகள் தானே. புதுமைகள்னா எல்லாமே பிதுகத்தாயிருமா? மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், நோட் த வேர்டு, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள் எவர் உருவாக்கிறாரோ அந்த புதுமைகள் தான் பிதுகத்து. கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, கழுத குதிரை நீங்க இப்ப பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி உங்களுக்கு தெரியாத வாகனங்கள்லாம் வரப்போகுதுன்னு அல்லாஹ் அப்பவே குர்ஆன்ல சொல்லிட்டான். அதனால உலக விஷயம் வேற, மார்க்க விஷயம் வேறன்னு பிரிச்சு பாருங்க. சிஸ்டர், நானும் இந்த வசனத்தை தான் சொன்னேன். நீங்க சொல்றபடி பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கரண்ட் இல்ல, அதே மாதிரி நீங்களும் கரண்ட் இல்லாம வாழ முடியுமா? புரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் நீங்க பிதுகத்து பத்தி வீடியோ போட்டதே ஒரு பிதுகத்து தான் சொல்லக்கூடாது.